இதய தேவதையுடன் இனிய நேரங்கள். நூலின் பெயர். ஆசிரியர் பெயர் எஸ் வேல்முருகன். வாசிப்பவர் எஸ் வேல்முருகன். உண்மை காதல் கதையை புதுக்கவிதையாக சொல்லும் புதுமையான நூல் இது. கதை சுருக்கம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தோழியாகி, பின்பு காதலியாகி, பிறகு மனைவியாக முடியாமல் மீண்டும் தோழியான கதை. இந்த நூலின் கதாபாத்திரங்கள். கதாநாயகன் சக்திவேல், கதாநாயகி பத்மாவதி மற்றும் மற்றவர். இந்த நூல் 33 தலைப்புகளை கொண்டது. ஒவ்வொரு எபிசோடும் 3 தலைப்புகள் வீதம், 11 எபிசோடுகள் இதில் வரும். என்னங்க கதைக்குள்ள போலாமா? இருபத்தி ரெண்டாம் தலைப்பு. ஈருடலில் ஓர் ஜீவன். அவளுடன் கழிக்கும் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் ஒரு வித்தியாசமான உணர்வையும் விழிமறக்காத காட்சிகள் விழிமூட மறந்து நின்றன. தமிழர் திருநாள் தங்க தேவதையின் புன்னகையில் புவியை மறக்க, செவிகள் இடிக்க, இதழ்கள் துடிக்க பறந்த கால்கள். இருசக்கர வாகனத்தில் இன்ப அதிர்ச்சி காத்திருப்பது தெரியாமல் காண சென்றேன் காரிகையை. முதல் தீண்டல். 300 ஆண்டுகள் ஆனாலும் அழியாத நினைவுகள். 1000 கனவுகள் விழியில் உலாவுகின்றன. இருவரும் இருசக்கர வாகனத்தில் இசைப்பாடும் கோயில்களாக பறந்தோம். பாதி வழியில் நின்று அவளை ரசிக்க அனுமதி கேட்க, தாவணி பாவாடையில் பறந்து வந்தது பாசமுள்ள மாமன் கண்டு ரசிக்கத்தான் பார் என்றாள். எனக்கு கண்களை படைத்த கடவுளுக்கு அன்றுதான் நன்றி தெரிவித்தேன். ஒரு பூஞ்சோலையை தாவணி பாவாடையில் பார்த்தபோது, தாவணியின் நூல் இலையாக நான் இருக்கக்கூடாதா? பாவாடையின் பூவில் காம்பாக இருக்கக்கூடாதா? அவள் வெற்றியறையும் நகத்துண்டுகளாக இருந்தாலும் ஆனந்தம். உன்னை உரசும் சோப்பாக நான் இருக்கக்கூடாதா? உனது மேனியின் மீதுள்ள மயிரிலையாக நான் இருக்கக்கூடாதா? சொல் அன்பே. நீ மட்டும் பார்ப்பதற்கு பருவம் அடைந்தேன். உன் உருவத்தை பார்க்கவே இரு விழிகளை பெற்றேன். நீ மட்டும் நேசிக்கவே இதயம் கேட்டேன். உனது தோள்களையே சிக்கிக் கொள்ளும் ஆசையை கேட்க தடுக்குதடா? நின்றாலும் எனது தோள்கள் ஏங்கி துடிக்குதடா? பேச்சின் கேலியில் மின்னல் இடையில் பரந்த தோள்களில் கைகள் பட்டுவிட அந்த உணர்வு, ஐயோ ஜில்லென்று பூத்த ரோஜா இதழ்களில் கைகளில் ஏற்படுத்திய மென்மையை மீண்டும் தொட தூண்டியது எனது உள்ளம். அதையே விரும்பியது அவள் உள்ளம் என்பது அறியவில்லை அப்போது. தம்பதிகளுக்கான விவாதத்தில் நைட்டில் உறங்குவதற்கு திருமணத்துக்கு முன் அனுமதி கேட்டாள். இரவெல்லாம் கட்டி அணைத்து உறங்க அனுமதித்தால் நைட்டி அணிய ஆதரவு உண்டு என்றேன். அணைக்கவும் அவிழ்க்கவும் உரிமை உனக்கு மட்டுமே அன்பே. சமைச்ச பெண்ணுக்கு சமைக்க தெரியுமா? சமையல் பிடிக்கவில்லை என்றால் சாடாமல் சாப்பிடாமல் செல்வேன் அன்பே. செல்லக்குட்டி ஊட்டிவிட்டால் உள்ளே செல்லும் உணவு நீ நலம் வாழத்தான் என் உயிர் வாழும். ஊரு கஞ்சி குடித்தாலும் உன்னுடன் வாழும் எரிய காதலே போதும் முடியும் வரை. அவள் எண்ணங்களை திறக்க ஆரம்பித்தாள். நாற்காலியில் அமர்ந்த என்னை பின்புறமாக கட்டியணைத்து முத்தமிடும் ஆசையை முடிந்தாள். சின்ன குயில் கொஞ்சி விளையாடுகையில் முதல் இரவென்னும் ஐயப்பாட்டை எழுப்பி மௌனமானாள். முதல் இரவு முழு இரவும் எனது ஆடை நீயடி. வாச உணர்வு மட்டுமே இதுவரை சேர்ந்திருக்கும், இனி பாலுணர்வும் சேரப்போகிறது. பூவில் வண்டு சுவைப்பது மலருக்கு ஒரு வேலை. பாரமாக இருந்திருக்கலாம், ஆனால் என் செல்லத்தை நான் தென்றல் தழுவுதல் போல மென்மையாக நுகர்வேன் அன்பே. அவளுடன் பகிர்ந்துகொண்ட உணர்வுகள் எல்லாம் உயிருக்குள் புதைந்து கிடக்கும் வைரங்களாயின. அவருடைய சுவாச காற்றை நான் மட்டும் சுவாசிக்க எண்ணியது என் மனம். உடல் இரண்டாயினும் உயிர்கள் ஒன்றாயின எங்கள் ஜீவனில். 23 தலைப்பு. விதியின் விளையாட்டு. விதி விரட்டி விரட்டி விளையாட முடிவெடுத்த பின் வித்தியாசமான முயற்சிகள் இருந்தாலும் வினோதமான விளைவுகள் நிகழாமலா போய்விடும். எல்லாம் எனக்கு எதிராக மாறிய பின் எனக்காக யார் வாழெடுத்தாலும் வீழ்வது நிச்சயம் நான் என்றால் வீழ்ந்துதானே ஆக வேண்டும். அது தானாக நடந்தது. செல்லத்தின் பெரியம்மா மகளுக்கு திருமணம். இது ஒரு காதல் திருமணம். கல்யாணத்திற்கு என்னுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரி வருகிறாள். அவள் நம் காதலை வாழ்விப்பாள். வருகின்ற திருமணம் எங்கள் திருமணத்திற்கான கட்டாயம் என்றல்லவா நினைத்தேன். விதி விளையாட்டை ஆரம்பித்தது. வீதியெல்லாம் வேட்டு சத்தம் அதிர வைத்தது. பச்சை கொடி கொண்டு வருபவள் சிவப்பு கொடியாக மாறிய மாயம்தான் என்ன. மாப்பிள்ளை தாலி கட்டும் கடைசி நேரத்தில் மணப்பெண்ணை சந்தேகித்து தாலி கட்ட மறுத்து விட்டான் கைகாரன். கல்யாணம் நின்று விட்டது. அவனுக்கு மட்டுமல்ல, அவன் அறியாமல் எனக்கும் தான். நின்ற திருமணம் என்பதால் வந்த உறவினரெல்லாம் பெண்ணை தப்பாக பேசியதோடு அவளது சகோதரிகளையும் ஏளனமாக பேசிவிட்டு காதலுக்கு வேட்டு வைத்து விட்டு சென்றனர்.
என் காதலின் உடன் பிறந்த சகோதரியோ உன் காதலுக்கு சமாதி கட்டிவிடு, கல்லறையில் வாழட்டும் காதல், பெற்றோர் விருப்ப அறையில் நீ வாழ், என்னை விட்டுவிடு, உன் காதலை தீயில் இட்டுவிடு என்று என்னை கொன்றுவிடச் சொல்லி சொல்லாமல் சொல்லிவிட்டால் போலும். எவனோ எங்கேயோ செய்த தவறு இங்கே நான் பாதிப்புக்கு ஆளானேன். காதலியின் மனது தராசின் நடுவே உள்ள முள் போல இருபுறமும் ஆடியது இதய ஊசல். இறுதியாக இதயத்தை சாகடித்து இல்லத்தினர் இன்பம் தர வைக்கும் தியாகியாகி போனால், தீராத நோயாகி போனால் என் இதயத்திற்கு. 24 தலைப்பு. வீணானது வீணை. காலையில் வந்ததும் நிலவு, மாலைக்கு சென்றது சூரியன், பூமிக்கு வந்தது வானம், பூவுக்கு வீசவில்லை வாசம், தீயும் காற்றும் சேர்ந்தது, தித்திக்கும் வாழ்க்கை சாம்பலாக்கி போனது. தலைகீழானது காதலி மனம், தலைவிடித்தது எந்த பூங்காவனம். திருமணம் செய்து பெற்றவர்கள் மானத்தை வாங்கிவிடாது கேட்கிறேன், பயமுறுத்தி கேட்கவில்லை. எனக்கு என் தாய்க்கு என்ன செய்வது? சொல்லுமே. பதிவு திருமணம் இல்லாமல் ஏற்பாடு திருமணத்திற்கு தயாராக சொல். சம்மதம் சமாதியாகி நாளாகிவிட்டது. நான் சமாதியாக நாள் இருக்கிறது என்கிறாயா? ஐயோ, தொந்தரவு செய்யாதே. ஒருவேளை உங்களை மனந்தால் கொள்ளையின் எல்லைக்கு கூட்டிச் சென்று விடுவார்கள். பலமாக என்ன வார்த்தை சொன்னாய் அன்பே? என் உயிரை நீயடி. உயிரின் ஒவ்வொரு வாசகமும் என் சுவாசமாக பார்ப்பேன். அருவறுக்கத்தக்க பணிகள் யாவும் அன்பின் மிகுதியால் செய்வேன். என்னை பார்த்து குத்திவிட்டாய் முள்ளால், கொட்டிவிட்டாய் தேளாய். போதும், நிறுத்துங்கள். எனக்கு உடல் நலம் இல்லை. மருத்துவ செலவு செய்ய முடியுமா உனது அன்பால்? நம்பிக்கைதான் காதல். நம்பிக்கை இழந்து விட்டாய், என்னை இழக்க தயாராகிவிட்டாய். நீ இல்லை என்றால் என் ஜீவன் வாழாது, நான் இல்லை என்றாலும் உன் ஜீவன் வாழும். நிறுத்திவிடுகிறேன். உரையாடலையும் பார்ப்பதையும் நினைப்பதையும் நிறுத்திவிடுகிறேன். எனக்கு வாழ்க்கை விலக ஆரம்பித்து விட்டால் என் தேவதை. கெஞ்சியது உன் தாய் என்றால் என்ன, என் தாய் என்றால் என்ன? தாய்மை ஒன்றுதான், மாசற்ற அன்பும் ஒன்றுதான். நேசித்த காதலியின் தாயின் வேதனையிலே எனது சந்தோஷம் ஒருபோதும் இல்லை. எல்லோரும் நலவாழ எரியும் மெழுகாக வெளிச்சத்தை தந்து உருக தயாராகிவிட்டேன். வீணையை பிரிய இசை தயாரானதை போல் உயிரை பிரிய உயிர் தயாரானது. நயமான இசை மட்டும் வரும் வீணையின் நரம்பில் இதயம் கிழிந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. இதுவரை வந்த இன்னிசையெல்லாம் வீணாகி போன சத்தமாகிவிட்டது.